ஐவரி நகரம். ஒரு காலத்தில் மலேசியாவின் பெரிய ராஜ்யத்தில் மார்க்கோ என்ற இளவரசர் வாழ்ந்தார். இளவரசர் மார்க்கோ மிகவும் அழகான மனிதர். ஆனால் அறிவு பூர்வத்தை விட உணர்ச்சி வசமாக விஷயங்களை எப்போதும் கையாள்வார். இளவரசருக்கு 21 வயசு ஆன போது அரசர் அவரை அழைத்தார். மகனே, உனக்கு 21 வயதாகிவிட்டது. அதனால் பக்கத்து நாடுகளை பார்த்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது. பக்கத்து நாடா? ஆமாம், பக்கத்தில் இருக்கும் நாடு மிகவும் அமைதியான ஆட்சி செய்யும் நாடாகும். அதனால் நீ ஐவரி நகரத்திற்கு சென்று அங்கு நடக்கும் ஆட்சி முறைகளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு விடுமுறையா? அற்புதம். விடுமுறைக்கோ பொழுதுபோக்கிற்கோ நீ போகவில்லை. நீ சாதாரண ஒருவனாக போகப் போகிறாய். அங்கு நீ யார் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. அதை புரிந்துகொள். உன்னுடன் அமைச்சர் டானின் மகன் சாம் உடன் வருவான். அவ்வளவுதான். ஹோ, அது அருமை. நானும் எனது நண்பர்களும் ஒரு மிகவும் ரகசியமான பணிக்கு செல்ல தயாராக உள்ளோம். இதை சொல்லி இளவரசர் மார்க்கோ வெளியேறினார். மன்னர் பெருமூச்சு விட்டார். என்ன செய்வது? என் மகனின் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ தெரியவில்லை. அடுத்த நாள் இளவரசர் மார்க்கோ மற்றும் அமைச்சரின் மகன் சாம் ஐவரி நகரத்திற்கு புறப்பட்டனர். காடுகள், ஆறுகள் மற்றும் நகரங்கள் வழியாக பல நாட்கள் பயணம் செய்து இறுதியாக ஐவரி நகரத்தின் தொடக்கத்தில் இருக்கும் அடர்த்தியான காட்டை அடைந்தனர். நான் மிகவும் களைத்து விட்டேன். சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். தாராளமாக எடுங்கள் நண்பரே. எப்படியும் நாம் ஐவரி நகரத்திற்கு வந்துவிட்டோம். ஓய்வுக்கும் புத்துணர்ச்சிக்கும் எந்த தடையும் இருக்காது. நீங்கள் சிறிது நேரம் நீராடி உங்களை திடப்படுத்திக் கொள்ளலாமே. இதற்கிடையில் நமக்கு வேண்டிய உணவை நான் ஏற்பாடு செய்கிறேன். இளவரசர் மார்க்கோ தலையசைத்து விட்டு வெளியேறினார். மார்க்கோ நீரோடையை அடைந்ததும் அவர் முதலில் தனது கூஜாவை கீழே வைத்துவிட்டு குனிந்து தண்ணீர் குடித்தார். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவிருந்த போது தண்ணீரின் பிரதிபலிப்பில் மிகவும் அழகான ஒரு முகத்தை கண்டார். அவர் ஈர்க்கப்பட்டார். யார்? ஆமாம், நீங்கள் யார்? இதற்கிடையில் உணவை பாயில் வைத்து முடித்த சாம் தனது நண்பன் எங்கே என்று யோசிக்க தொடங்கினார். ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறார்? மார்க்கோ, மார்க்கோ! சாம் உடனே ஓடையை நோக்கி ஓடி வந்தார். அங்கு அவர் நண்பன் சுயநிலையை இழந்து படுத்து கிடப்பதை கண்டார். மார்க்கோ திடுக்கிட்டு மார்க்கோ கண்களை திறந்து உடனே அமர்ந்தார். என்ன, என்ன நடந்தது? ஆமாம், அந்த அழகான பெண் எங்கே போனால்? யார், எவள்? என்ன நடந்தது என்பதை மார்க்கோ சாமுக்கு விளக்கினார். தண்ணீரில் அவள் பிரதிபலிப்பை கண்டேன். அப்போது நான் அதை தொட சென்றவுடன் என் காதுகளில் உரத்த அலறல் சத்தம் கேட்டது. அது கண்டிப்பாக ஒரு சூனியக்காரி போல் இருந்தது. என்ன நடக்கிறது என்பதை சாம் உடனே புரிந்து கொண்டார். நீ உண்மையைதான் கூறுகிறாயா? என்ன, நீ எதை பற்றி பேசுகிறாய்? என் நண்பனே, உன்னைதான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். என்ன சொல்கிறாய்? இதோ பார், ஐவர் சிட்டியின் இளவரசி, இளவரசி க்ளோயிசர் ஒரு சூனியக்காரனால் கடத்தப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் பிறகு அவர் நாட்டை பிடித்துக் கொள்கிறார். ஆனால் இளவரசி எப்படி இருக்கிறாள், எப்படி பேசுகிறாள், எப்படி செயல்படுகிறாள் என்பதில் எந்த விவரமும் இல்லாததால் யாரும் அதை உறுதியாக நம்ப மறுக்கிறார்கள். ஹெர்மிட்டுகளில் மிக பெரியவர்கள் தேவதைகளால் கூட சொல்ல முடியவில்லை. அது ஒரு வேடிக்கையான வதந்தியாக இருக்கலாம். சரிதான், அப்படிதான் அரசனும் அரசியும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் அதை பற்றி பேசுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார்கள். அதன் பிறகு விரைவிலேயே அனைவருமே அதை மறந்து போய்விட்டார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது? அதன் பிறகு இன்று நடந்ததுதான். புராண கதையை பற்றி சாம் இளவரசர் மார்க்கோவுக்கு விளக்கினார். அதாவது, ஒரு நாள் ஒரு இளவரசர் ஒரு சாதாரண மனிதனாக உடை அணிந்து ஐவரி நகரத்திற்கு வருவார். அவர் கண்களுக்கு மட்டுமே இளவரசி தெரிவாள். அவர் காதுகளுக்கு மட்டுமே சூனியக்காரியின் அலறல் சத்தம் கேட்கும் என்றும் இருந்தது. இது உண்மையாக இருந்தால் நாம் கண்டிப்பாக உடனே ஐவரி நகரத்திற்கு சென்று மன்னரிடம் எல்லாவற்றையும் கூற வேண்டும்.
அது ஒன்றும் அவ்வளவு அவசரம் இல்லை என் இளவரசனே. நாம் தர்க்க ரீதியாக சிந்திக்க வேண்டும். எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. எனவே அவரது திட்டத்தின்படி சாம் மற்றும் இளவரசர் மார்க்கோ ஐவரி நகரத்தில் வசித்து வந்த ஓல்ட் ராச்சட் என்ற பெண்மணி வீட்டிற்கு சென்றார்கள். ஓல்ட் ராச்சட் மிகவும் பேராசை கொண்ட பெண். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐவரி நகரத்திற்கு வந்த அவரது நண்பர் ஒருவரிடமிருந்து சாம் அவளை பற்றி கேள்விப்பட்டார். சாம் கதவை தட்டினார். ஓல்ட் ராச்சட் வெளியே வந்தாள். யாரு? நானும் எனது நண்பரும் தொலைதூர நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். அடுத்த 2 நாட்களுக்கு நாங்கள் ஐவர் சிட்டியில் தங்க வேண்டும். நாங்கள் தங்கும் அளவிற்கு ஏதாவது இடம் கொடுத்து உதவுவீர்களா? அதற்காக நாங்கள் பணமும் செலுத்துகிறோம். கடவுளே, நான் இவ்வளவு தங்க நாணயங்களை ஒன்றாக பார்த்து வெகு காலம் ஆகிவிட்டது. நீங்கள் இருவரும் உள்ளே வாருங்கள், உங்கள் வீடாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளின் பிற்பகுதியில் இளவரசர் மார்க்கோ மற்றும் சாமுக்கு உணவு பரிமாறும் போது ஓல்ட் ராச்சட் கூறினாள், இப்போது இதுதான் என்னிடம் உள்ளது, சாப்பிடுங்கள். இரவு உணவிற்கு அரண்மனையிலிருந்து சுவையான உணவை கொண்டு வருவேன். அரண்மனையிலிருந்தா? ஆம், அரண்மனை. ஓ, உங்களுக்கு தெரியாதில்லையா? இருவரும் தெரியாததை போல் நடித்தனர். என்ன தெரிய வேண்டும்? அதாவது, நான் அரண்மனையில் வேலை செய்கிறேன். நான் இளவரசி குலாய்சரின் பணிப்பெண் ஆவேன். நான் அவளுடைய தலைமுடியை தினமும் சீவுவேன். நான் முக்கியமான நபர், தெரியுமா? அவள்தான் இந்த உலகிலேயே மிகவும் அழகான பெண் என்று நான் கேள்விப்பட்டேன். நாம் இவ்வளவு முக்கியமான ஒருவரின் மத்தியில் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோம். கேளுங்கள் மிஸ் ரேச்சர்ட், எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்வதாக இருந்தால்? சரி, கேளுங்கள், செய்வேன். சாம் தனது சட்டை பையில் இருந்து ஒரு வைர பதக்கத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தார். இந்தாருங்கள், இந்த பதக்கத்தை இளவரசி குலிசாருக்கு கொடுத்து அவளிடம் சொல்லுங்கள், நான் பாலாசியாவின் இளவரசன் இளவரசன் மார்கோ அவளை திருமணம் செய்து கொள்ள வந்துள்ளேன். இதை கேட்டு ஓல்ட் ராச்சட் சிரித்ததால் இளவரசர் முகத்தை சுளித்தார். நீங்கள் ஒரு இளவரசரா? சாம் தனது முகத்தை சுளித்து இளவரசர் மார்க்கோவின் கிரீடத்தை தனது பையில் இருந்து எடுத்தார். கிரீடத்தை பார்த்து ரிச்சர்ட் அதிர்ச்சி அடைந்து உடனே குனிந்து வணங்கி வெளியே ஓடினாள். ஆமாம், நீ என்ன செய்ய போகிறாய்? உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது நீ எங்கு செல்கிறாய்? இளவரசிக்கு ஒரு பரிசு வாங்க போகிறேன். காத்திருக்க வேண்டாம், எனக்கு வர தாமதமாகும். ஓல்ட் ராச்சட் அரண்மனைக்கு சென்றதும் இளவரசி குலாய்சரிடம் வைர பதக்கத்தை கொடுத்து எல்லாவற்றையும் சொன்னாள். அவள் முகத்தில் ஒரு தீய புன்னகை தோன்றியது. உடனே சென்று நாளை அவரை இரவு உணவிற்கு அழைத்தேன் என்று அவரிடம் சொல். ஓல்ட் ராச்சட் தலையசைத்துவிட்டு வெளியேறினாள். அடுத்த நாள் இளவரசி அழைத்ததால் சாம் மற்றும் இளவரசர் மார்க்கோ அரண்மனைக்கு சென்றனர். சாம் ஒரு இளவரசனாக உடை அணிந்தார். அதே நேரத்தில் இளவரசர் மார்க்கோ ஒரு பொதுவானவராக உடை அணிந்து ஒரு பெட்டியை எடுத்து சென்றார். இளவரசி குலாய்சர் சாமை பார்த்து ஈர்க்கப்பட்டதாக நடித்தாள். அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்தினர். இளவரசி மகிழ்ச்சி அடைந்து தனது பெற்றோருக்கு அவரை அறிமுகப்படுத்தினாள். இரவு உணவின் போது சாம் சாதாரணமாக கேட்டார். ஏய், நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த நாட்டில் குதிரைகளை தவிர வேறு எந்த விலங்குகளும் இல்லையே, இது கொஞ்சம் விசித்திரமாக தெரியவில்லை. அதாவது குலாய்சர் விலங்குகள் காட்டில் வாழ்பவை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவைகள் அனைத்தையும் நாங்கள் அங்கே அனுப்பிவிட்டோம். எனது அதிர்ஷ்டம் குதிரைகளை வைத்திருக்க அனுமதித்துள்ளார். ஓ, இது மிகவும் துரதிருஷ்டமானது. ஏனென்றால் இவைகளை தான் நான் இளவரசிக்கு அனுப்பியுள்ளேன். சாம் கை தட்டினார் மற்றும் இளவரசர் மார்க்கோ பெட்டியுடன் முன் வந்தார். அவர் அதை திறந்தார். அதிலிருந்து ஒரு அழகான பூனைக்குட்டி வெளியே குதித்தது. இளவரசி குலாய்சர் கத்திக்கொண்டு குதித்தாள். அவள் தூரமாக சென்றாள். ஆனால் பூனைக்குட்டி அவளை நோக்கி நடந்து கொண்டே இருந்தது. விரைவில் அவள் காலை தொட்டது. உடனே சூனியக்காரியின் உண்மையான வடிவம் வெளியே வந்தது. இளவரசி குலாய்சரின் உடை தரையில் விழுந்தது. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். காவலர்களே, உடனடியாக அவளை பிடியுங்கள்.
அவள் பூனைகளுக்கு முன்னால் சக்தியற்றவள். காவலர்கள் உடனே சூனியக்காரியை கைப்பற்றி அழைத்து சென்றனர். இவ்வளவு ஆண்டு ஒரு சூனியக்காரியை வளர்த்து கொண்டிருந்தோம். இதுவரை முட்டாள்களாக இருந்து விட்டோம். வேண்டாம், உங்களை பற்றி அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். உண்மையான இளவரசர் மார்கோ இங்கு இருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஆவார். சாம் அரசர் மற்றும் அரசியிடம் எல்லாவற்றையும் விளக்கினார். அதையெல்லாம் கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்படியென்றால் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்ல வருகிறீர்களா? இளவரசர் மார்க்கோ மற்றும் சாம் தலையசைத்தனர். விரைவில் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீரில் மட்டுமே அவளது பிரதிபலிப்பை காண முடியும். அந்த பிரதிபலிப்பை நீங்கள் தொடும் பொழுது சூனியக்காரியின் உரத்த அலறல் கேட்கும். அதை நீங்கள் தாங்கிக் கொண்டால் இளவரசிக்கு ஏற்பட்டுள்ள சாபம் நீங்கி வெளியில் நாம் இருக்கும் பக்கம் வந்து விடுவாள். ஆனால் முன்பே இதை நான் அந்த ஓடையிலேயே செய்திருப்பேனே. செய்திருக்கலாம், ஆனால் நாம் அரசரையும் அரசியையும் சந்திப்பதற்கு முன்னர் சூனியக்காரி ஏதாவது தந்திரம் செய்திருப்பாள். உனக்கு தெரியுமா சாம், இந்த உலகிலேயே எனக்கு தெரிந்த மிகவும் புத்திசாலி நீதான். சாம் சிரித்தார். இப்போது உங்கள் இளவரசியை பெற்றுக் கொள்ளுங்கள். இளவரசர் மார்க்கோ நீர் பாத்திரத்தின் மீது குனிந்தவுடன் இளவரசி குலைசரின் பிரதிபலிப்பை கண்டார். அவர் தனது உள்ளங்கையை நீரின் மேற்பரப்பில் வைத்த உடனே ஒரு அலறல் சத்தத்தை கேட்டார். இளவரசர் மார்க்கோ கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து உரத்த அலறல் சத்தம் நின்றது. பிரகாசங்களுடன் தண்ணில் இருந்து இளவரசி குலைசர் வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் அரசரும் அரசியும் ஓடி வந்து கட்டிப்பிடித்தார்கள். அம்மா, அப்பா, வந்து விட்டாயா எனது மகளே? கடவுள் புண்ணியத்தில் உனக்கு ஒன்றும் ஆகவில்லை. இவர்களுக்கும் நன்றி கூற வேண்டும். அரசரும் அரசியும் குலைசருக்கு எல்லாவற்றையும் விளக்கினர். அவள் இளவரசர் மார்க்கோவை பார்த்து புன்னகைத்தாள். நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள், அதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். தயவு செய்து வேண்டாம் நண்பர்கள். சரி. இதனால் இளவரசி குலைசரும் இளவரசர் மார்க்கோவும் நல்ல நண்பர்களாக மாறினர். அவர்களின் கீழ் இரண்டு ராஜ்யங்களும் அதிக வர்த்தக திட்டங்களை உருவாக்கி மகிழ்ச்சியான அண்டை நாடுகளாக மாறின. ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களா அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் சாம் மன்னர் மார்க்கோவின் அரச ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களின் கீழ் பலேசியா கண்டத்தின் சிறந்த ராஜ்யமாக மாறியது.